ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மேக்கிங் லைஃப் ஒர்த் வைல்ன்ற போயம் தான் பார்க்க போகிறோம். இந்த போயம் 8th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது. நம்ம TNPSC ஜென்ரல் இங்கிலீஷ் சிலபஸில் பார்ட் பியில் 15th போயமாக இருக்குது. இந்த மேக்கிங் லைஃப் ஒர்த் வைல் போயம் எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் எலியட் அவர்கள். வாங்க ஃபஸ்ட்டு போயட் பற்றி பார்க்கலாம். ஜார்ஜ் எலியட்ன்றது புனைப்பெயர் தான். அவங்களோட இயற்பெயர் பார்த்திங்கன்னா மேரி ஆன் எவன்ஸ்ன்றது தான். இவங்களோட பீரியட் பார்த்திங்கன்னா 1819லேருந்து 1880 வரைக்கும். இவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான இங்கிலீஷ் நாவலிஸ்ட், அதாவது நாவல் ஆசிரியர். அப்புறம் கவிதை எழுதுவாங்க, பத்திரிகையாளராகவும் இருந்திருக்காங்க, மொழிபெயர்ப்பாளராகவும் இருந்திருக்காங்க. விக்டோரியன் எராவில் இருந்த முன்னணி எழுத்தாளர்களில் இவங்களும் ஒருத்தராக இருந்தாங்க. விக்டோரியன் எரா அப்படின்னா ஒன்றும் கிடையாது, இங்கிலாந்து ஹிஸ்ட்ரியில் விக்டோரியா மகாராணி அவர்களோட பீரியடு தான் விக்டோரியன் எரான்னு சொல்கிறாங்க. அதாவது 1837லேருந்து 1901 வரைக்கும் அதை தான் விக்டோரியன் எரான்னு சொல்கிறாங்க. ஜார்ஜ் எலியட் அவர்கள் 7 நாவல்ஸ் எழுதியிருக்காங்களாம். வாங்க இப்போ போயமுக்குள்ளே போகலாம். எவ்ரி சோல் த டச்சஸ் யுவர்ஸ் பி இட் த ஸ்லைட்டஸ்ட் கான்டாக்ட் கெட் தேர் ஃப்ரம் சம் குட். உங்களை டச் பண்ணுற, உங்களை சந்திக்கிற ஒவ்வொரு ஆன்மாவும், அதாவது நீங்கள் மீட் பண்ணுற இல்லை நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு நபரும், அவங்களோட உங்களுக்கான காண்டாக்ட் வந்து ரொம்ப மினிமமாக, அதாவது நீங்கள் ரொம்ப கொஞ்ச நேரம் மட்டுமே அவங்கள மீட் பண்ணியிருக்கலாம் இல்லை பார்த்துருக்கலாம், ஆனால் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருட்டிருந்தும் ஒவ்வொரு நிகழ்விலிருந்தும் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கணும். சம் லிட்டில் கிரேஸ் ஒன் கைண்ட்லி தாட். அப்படி நீங்கள் கற்றுக்கிற நல்ல விஷயம் ஒரு சின்ன நேர்த்தியாக இருக்கலாம், இல்லை ஒரு சின்ன வசீகரமாக இருக்கலாம், இல்லை ஒரு அன்பான சிந்தனையாக இருக்கலாம். ஒன் ஆஸ்பிரேஷன் எட் அன்ஃபெல்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்குற, நம்ம மீட் பண்ணுற ஒவ்வொரு நபர்கிட்ட இருந்தும், இல்லை நம்ம பார்க்குற ஒவ்வொரு நிகழ்விலிருந்தும் நம்ம ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அப்படி நீங்கள் கற்றுக்கிற விஷயம், அப்படி இல்லை நீங்கள் புரிஞ்சுக்கிற விஷயம் வந்து இதுவரை நீங்கள் உணராத ஒரு குறிக்கோளாக கூட இருக்கலாம். ஒன் பிட் ஆஃப் கரேஜ் ஃபார் த டார்க்கனிங் ஸ்கை. இருண்டு போன வானம் மாதிரி இருக்கிற வாழ்க்கையில் அது வந்து ஒரு துளி தைரியத்தையும் நம்பிக்கையும் தரதாக இருக்கலாம். ஒன் க்ளீம் ஆஃப் ஃபெய்த் டு பிரேவ் த திக்கனிங் இல்ஸ் ஆஃப் லைஃப். வாழ்க்கையின் நோய்களை, அதாவது வாழ்க்கையின் வலிகளை தாங்கிட்டு அதை எதிர்க்கிற அளவிற்கு தேவையான ஒரு பிரகாசமான நம்பிக்கையாக இருக்கலாம். ஒன் கிளிம்ஸ் ஆஃப் பிரைட்டர் ஸ்கைஸ் டு மேக் திஸ் லைஃப் ஒர்த் வைல் அண்ட் ஹெவன் இஸ் ஷுவர் அ ஹெரிட்டேஜ். பிரகாசமான வானத்தை ஒரு தடவை டக்குன்னு அப்படியே பார்க்கும்போது இந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாகவும், சொர்க்கத்தை உங்கள் பரம்பரையாகவும், அதாவது உங்கள் பாரம்பரியமாகவும் ஆக்க முடியும் அப்படின்னு தோணும். இதோட இந்த போயம் முடியுது. இதில் ஓவராலாக பார்த்தா ஒன்றும் பெருசாக கிடையாது. இந்த உலகத்தில் நீங்கள் மீட் பண்ணுற ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும், நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு நிகழ்விலிருந்தும் நீங்கள் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்கணும், அதுலேருந்து ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துக்கணும் அப்படின்றது தான். ஈவன் நீங்கள் கொஞ்ச நேரம் பார்த்துருந்தாலும் சரி, கொஞ்ச நேரம் மீட் பண்ணியிருந்தாலும் சரி, அதுலேருந்து ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கணும். அந்த நல்ல விஷயம் ஒரு சின்ன கிரேஸாக இருக்கலாம், ஒரு அன்பான சிந்தனையாக இருக்கலாம், நீங்கள் இதுவரைக்கும் உணராத ஒரு இலக்காக இருக்கலாம். இருண்டு கிடக்கக்கூடிய வானத்தில், அதாவது இருண்டு கிடக்கக்கூடிய வாழ்க்கைக்கு ஒரு சின்ன துணிவாக இருக்கலாம். வாழ்க்கையோட வழிகளை வீரத்தோடு எதிர்கொள்கிறதுக்கு தேவையான ஒரு பிரகாசமான நம்பிக்கையாக இருக்கலாம். இந்த வெளிச்சமான பிரகாசமான வானத்தை ஒரு முறை டக்குன்னு பார்க்கும்போது இந்த வாழ்க்கை உபயோகமானதாக இருக்கும், கண்டிப்பாக சொர்க்கம் வந்து நம்ம பாரம்பரியமிக்க பரம்பரையாக இருக்கும் அப்படின்லாம் தோணும். அப்படின்றது தான் இந்த போயமோட ஒரு ஷார்ட் சம்மரி. இதில் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், வி ஷுட் ஹாவ் எ டேஷ் இன் லைஃப். நமக்கு வாழ்க்கையில் என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரேஷன். செகண்ட் ஒன் பாருங்கள், எ டேஷ் இஸ் நீட் ஃபார் த டார்க்கனிங் ஸ்கை. டார்க்கனிங் ஸ்கைக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் என்ன, நம்ம போயத்தில் என்ன பார்த்தோம், பிட் ஆஃப் கரேஜ். தேர்ட் ஒன் பாருங்கள், ஒன் மஸ்ட் ஹாவ் எ டேஷ் ஆஃப் பிரைட்டர் ஸ்கைஸ் டு மேக் த லைஃப் ஒர்த் வைல். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கிளிம்ஸ்.